yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. ஹலோ நண்பா, வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்பைடி தமிழ். ஓகே, நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பப்ஜி மொபைல் லைட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துச்சு நண்பா, அதாவது 0.21.1 அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துச்சு இன்கேமில். ஸோ அந்த அப்டேட்டில் கிடச்ச ஒரு லீக்ஸை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சில புதுசு அந்த அம்மா கமிக்கிலோட சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். சரி ஓகே, நம்ம வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லா லீக்ஸுமே யார் எடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ரேரஷா நண்பர் தான் நண்பா. ஸோ அவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பா, மறக்காம அவங்க சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லீக்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே தெரியும்னா மறக்காம அவங்க சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோவில் என்னென்ன லீக்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லக்கி ஸ்பின் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு லக்கி ஸ்பின்னோட லீக் தான் நண்பா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அப்கிரேடபிள் ஸ்கின்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன வரப்போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரி ஓகே நம்ம, இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லக்கி ஸ்பின்ல தான் நம்ம வரும். லக்கி ஸ்பின் லட்டி கிரேட்ஸில் எதாவது வரும் நம்ம மித்தி கிரேட்ஸ் மாதிரி அது மாதிரி. ஸோ லக்கி ஸ்பின்ல வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது இவங்க பப்ஜி லைட் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனிவர்சரி அப்டேட்டே விடாமல் இந்த லீக்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க, அதான் கிரேட்ஸ்லாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது எல்லாம் பார்த்துலாம் நண்பா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இமேஜாக தான் நேற்று லீக்ல பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ நேற்று முதல் நேற்றும். ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவோட செட்டாக பார்த்துலாம் நண்பா. இந்த லக்கி ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மித்திக் ஐட்டம் தராங்க நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் கியர் ஒரு அவுட்ஃபிட் தான் தராங்க. அவுட்ஃபிட் அந்த ஹெட் கியர் நான் லேஸ்ட் நேற்றே சொன்ன மாதிரி தான் வேறு லெவல் நண்பா. இது உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், இந்த குதிரை தலை அந்த குதிரை வாள் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த மித்திக் செட்டு. இது பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல்லையும் ஆல்ரெடி வந்ததான் நண்பா. ஸோ எல்லாமே பப்ஜி மொபைலேருந்து வந்தது தான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் சரி தந்தாங்க. இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்ப்போம் அப்டேட் கொடுத்து விடுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க பார்த்தலாம். ஸோ ரெண்டு மித்திக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரப்போது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஜண்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்கமாக தராங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா M24 ஒன்று தராங்க நண்பா அந்த செகண்ட் ஹேண்ட் சரி தீமில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நியான் கலர் கொடுத்து ஸோ வேறு லெவலில் தராங்க ஒரு M24 ஸ்கின்னு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேண்ட் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டில் அடங்கியிருக்கு நண்பா. ஸோ அந்த செகண்ட் ஹேண்ட் செட்டில் ஸோ பார்க்கலாம். பேண்ட் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொடுத்த பேண்ட் ஸ்கின்லேயே இது கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் நண்பா. நியான் கலர் தான் மெயினாக, அந்த பச்சை கலர் கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குதிரை சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்க அந்த யூனிகான் சிம்பிள் குதிரை இல்லை யூனிகான். ஸோ பேண்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது நண்பா. அடுத்த ஸ்கின் என்னன்றதை பார்த்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஸ்கின் கொடுக்குறாங்க நண்பா. இதுவும் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோஸ் யூனிகான் ஹெல்மெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட் மேலே பார்த்தீங்கன்னா இத்தனை ஒன்று க்யூட்டாக ஒரு கொம்பு வச்சு அதுக்கு பின்னாடி டெய்லாம் வச்சு செமையாக இருக்குது ஒரு ஹெல்மெட்டு. இந்த அவுட்ஃபிட்டில் எல்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லாட்டினாலும் ஏதோ இருக்குது நண்பா, வேறு ஏதாவது அவுட்ஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம் பரவாயில்ல நண்பா. ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஐட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அந்த டேசியா நண்பா. வேற லெவல் டேசியா. ஸோ அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெட் அந்த எல்லோ கலர் டாக்ஸிக்கு அடுத்து பெஸ்ட்டு டேசியா ஸ்கின் தான் இது தான் நினைக்கிறேன். ஸோ வேற லெவலில் இருக்குது ஃபுல்லாக செகண்ட் செகண்ட் ஹேண்ட் சுற்றி போட்டு செகண்ட் ஹேண்ட் சரின்ட்டு. ஸோ வேற லெவலில் இருக்கு நம்ம, ஏன்னா கலர் தான் அதுக்கு மெயினே, அந்த ப்ளூ கலரில் கொடுத்து ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட் ஸ்கின் நண்பா. இதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் பேராஷூட் மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் சரி அந்த கலர்ஃபுல் தான் நண்பா. அந்த ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தான், அந்த மூணு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க வேற லெவலில் இருக்குது. ஸோ எல்லாமே ஓப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரியும் கிடையாது மித்திக்கும் கிடையாது நண்பா. இது பார்த்தீங்கன்னா ஒரு எபிக் ஐட்டம் அது மட்டும்தான் பரவாயில்ல நண்பா. பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டைமிங்கும் இருக்குது பெர்மனெண்ட்டும் இருக்குது. ஸோ என்ன கிடைக்குன்னு பார்த்துலாம் எல்லாத்துக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது லக்கி கிரேட்டு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின்னு எதில் வேணால் வரலாம் நண்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் அப்ளிக் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற அப்டேட்டபிள் ஸ்கின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு அப்கிரேட் ஸ்கின்ஸ் வரப்போது நண்பா இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரோஸா ஸ்கின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா M16 நண்பா. ஸோ M16 பார்த்தீங்கன்னா அந்த 5mm ஆமோ ஸ்வைப் பண்ணுறது மட்டும் தான் அந்த கன்னு யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்கிரேட் வில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 1 க்ரோஸாலேருந்து பார்த்தலாம் நம்ம. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா லெவல் 1 க்ரோஸா தான். ஸோ இப்போ கரெக்டாக கேமில் பார்த்தீங்கன்னா கார்னெட் ஸ்கின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கார்னெட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த க்ரோஸாக தான் இருக்கும். க்ரோஸ் இல்லைனா M16 தான் நம்ம இருக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த க்ரோஸாவோட மேக்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ இதே தான் அப்படியே வரப்போகுது. இந்த மெட்டீரியல் பெயிண்டப்பா எல்லாமே அப்படியே தான் வரப்போது நண்பா. ஸோ க்ரோஸா லெவல் 1 பார்த்துருப்பீங்க. க்ரோஸா பார்த்தீங்கன்னா லெவல் மேக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா க்ரோஸா மேக்ஸ் பண்ணால் இப்படி இருக்கும். ஸோ இந்த க்ரோஸா அது மட்டும் இல்லாமல் M16 ஒவ்வொரு லெவல் அதாவது கில் எஃபெக்ட் எல்லாமே தெளிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தனி வீடியோ மேக் பண்ணுறேன் நண்பா. இந்த ரெண்டு கன்னை பேஸ் பண்ணி ஸோ மறக்காம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க நண்பா. உங்களுக்கு இந்த ரெண்டு கன்னோட ஃபுல் வீடியோ வேணும், அதாவது கில் எஃபெக்ட் அது லூட் கிரியேட் எல்லாமே வேணும்னா மறக்காம கான்வர்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த M16 நண்பா. ஸோ இந்த M16 லெவன் ஸ்கின் லெவல் 1 ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கேன் நண்பா. இதை மேக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் மேக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வீடியோவில் இப்போ ஷோ பண்ணுற நண்பா எப்படி இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா M416 கொடுத்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஒரு 10,000 பிசி செலவு பண்ணியாவது கண்டிப்பாக மேக்ஸ் பண்ணிடுவேன் அந்தளவு ஒருத்து. பட் பார்த்தீங்கன்னா M16 தான் இவங்க தருவாங்க. சரி ஓகே நம்ம, இவ்வளோ தான் நம்ம இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின்ல என்ன வரப்போது அதையும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கிரேட் ஸ்கின்ஸ் என்னென்ன வரப்போகுன்றதையும் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அந்த அப்கிரேடபிள் ஸ்கின்னோட தனி ஸ்பெஷல் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம. கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். சரி ஓகே நம்ம, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம.